ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ரஷ் இன் கிராஃப்ட்ஸ். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க வேஸ்ட் ஐட்டம் வச்சு அழகாக ஒரு ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னோட போன வீடியோவில் நான் ஒரு பசில் க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதோட ஆன்சர் தான் இது. முதல்ல இது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். சாப்ஸ்டிக் இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த ஸ்வீட் கார்னோட ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த சாப்ஸ்டிக் மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு அந்த ஸ்வீட் கார்னோட ஷேப் கொண்டு வரோம். இது வேணும்னா நம்ம ஃபுல்லாகவே அலுமினியம் ஃபாயில் வச்சு இதோட ஷேப் கொண்டு வரலாம். நான் வந்து அலுமினியம் ஃபாயிலை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் வச்சு தான் ஷேப் கொடுத்தேன். அலுமினியம் ஃபாயில் நிறைய யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு. கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் கொஞ்சம் பேப்பர் ரெண்டும் கலந்து இந்த மாதிரி பண்ணால் நமக்கு அலுமினியம் ஃபாயில் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. சுருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோன் ஷேப் கொண்டு வந்துடலாம். ஒரு ரெண்டு லேயர் பேப்பர் வச்சு சுற்றின அப்புறமா ஒரு லேயர் அலுமினியம் ஃபாயில் வச்சு சுற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கு மேலே மறுபடியும் பேப்பர் வச்சு சுற்றலாம். இந்த மாதிரி பண்ணி கடைசியாக ஒரு கோன் ஷேப் கொண்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஒரு கோன் ஷேப் கொண்டு வந்துட்டோம். கடைசியாக மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம் வச்சு இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி ஒட்டி வச்சிடலாம். நம்ம எதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ஒட்டுறோம்னா, ஒன்று இந்த மாதிரி ஒட்டுறதுனால இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், ரெண்டாவது இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் மேலே பெயிண்ட் அடிக்கிறத விட இதில் இதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கம் வச்சு ஃபுல்லாக அந்த பேப்பரை ஃபுல்லாக நல்லா ஒட்டிட்டு கடைசியாக ப்ரெஷ்ஷில் லைட்டு கம்மை முக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிடலாம். இது எதுக்குன்னா அப்போ தான் இந்த பேப்பர் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் மேலே நல்லா ஒட்டும். நம்ம இப்போ நல்லா ஒட்டிட்டு அதை நல்லா காய வச்சிடலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு பசில் க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம தெர்மோகால் பால்ஸ் ரெடி பண்ணோம். கடையிலே தெர்மோகால் பால்ஸ் கிடைக்கும், வேணும்னா அது வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் தெர்மோகால் பீஸ் எடுத்து அதை இந்த மாதிரி உடச்சி கூட தெர்மோகால் பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே தெர்மோகால் பால்ஸை ஒட்ட போகிறோம். நான் வந்து இதில் ஹாட் கன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன், வேணும்னா ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டிக்கலாம். முதல்ல இந்த ஹாட் கன் வச்சு ஒரு லைன் வரைஞ்சி அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனாக தெர்மோகால் பால்ஸ் ஒட்டிடலாம். இந்த ஹாட் கன் வந்து சீக்கிரம் காஞ்சி போயிடுறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரோ முடிச்ச அப்புறம் அடுத்த ரோ அந்த மாதிரி ஒட்டலாம். அடுத்த ரோவில் ஒட்டும்போது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ரெண்டு தெர்மோகால் பால்ஸுக்கு நடுவில் இந்த தெர்மோகால் பால் வர மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி லைனாக ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு.
நல்லா ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து மஞ்சள் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு அது ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் வந்து கீழே எப்பயாச்சும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு தெர்மோகோல் பீஸில் இந்த மாதிரி குத்தி வச்சு அதில் ஒரு வெயிட் வச்சு நம்ம இந்த மாதிரி காய வச்சிடலாம். இதுக்கு எல்லாம் செய்கிறதுக்காக நான் ஒரு மஞ்சள் கலர் கிரே பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அந்த கிரே பேப்பரில் இந்த மாதிரி வர ஷேப்பில் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பச்சை கலரும் வெள்ளை கலரும் அக்ரிலிக் பெயிண்ட்டை அங்கங்கே லைட்டாக அடிக்க போகிறோம். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அதில் ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை முக்கி இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக இருந்த மாதிரி அடிச்சிடலாம். அதுக்கு மேலே பச்சை கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டில் முக்கி அதுவும் அந்த மாதிரி அங்கங்கே அடிச்சிடலாம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் இலை மாதிரி தெரியும். ரெண்டு சைடு பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு இலையை எடுத்து நல்லா இந்த மாதிரி இலையை நல்லா கசக்கிடணும். கசக்குனா தான் பார்க்க கொஞ்சம் இலை மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா இலைக்கும் கலர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல அதோட ஆன்சரை டைப் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் மேல நூல் மாதிரி இருக்கும், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி சாண்டில் கலர் நூலை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு அது கம் வச்சு இதுக்கு மேலே அங்கங்கே சும்மா ஒட்டிடலாம். இப்போ கடைசியாக நம்ம இலையெல்லாம் இதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு இலையாக ஹாட் கன் வச்சு இந்த ஸ்வீட் கார்ன் கூட ஒட்டிடலாம். பொறுமையா ஒண்ணு மேல ஒண்ணு வர மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இப்போ மேலே மட்டும் லைட்டாக கையில் ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட்டை லைட்டாக கையில் எடுத்து அதை மேலே மட்டும் அந்த டிப்பில் மட்டும் லைட்டாக தடவி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.